ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ரபீந்திரநாத் டாகூர் எழுதின கீதாஞ்சலி அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷன்லேருந்து போயம் நம்பர் 34 இதனுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரபீந்திரநாத் டாகூர் இவர் வந்து ஃபேமஸ் பெங்காலி ரைட்டருங்க. 7th May 1861 7th August 1941 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் போயட், ரைட்டர், பிளே ரைட், கம்போசர், ஃபிலாசபர், சோஷியல் ரிஃபார்மர், அப்புறம் பெயிண்டர் கூட. பெங்காலி லிட்ரேச்சரில் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ரபீந்திரநாத் டாகூரை சொல்லலாம். அது மாதிரி லிட்ரேச்சருக்குண்டான நோபல் ப்ரைஸை வின் பண்ணவரும், அதாவது ஃபஸ்ட் நான் யூரோப்பியன் அண்ட் ஃபஸ்ட் லிரிசிஸ்ட் நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்கு வாங்கினவர் நம்ம ரபீந்திரநாத் டாகூர். இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தமான ஜனகணமன, அதே மாதிரி பங்களாதேஷுடைய நேஷனல் ஆந்தமான அமர் சோனார் பங்களா, இதை எழுதுனது நம்ம ரவீந்திரநாத் டாகூர் தான். சரி வாங்க இந்த போயம் நம்பர் 34 பார்த்துடலாம். இதில் வந்து போயட் வந்து கடவுள்கிட்ட வந்து இவர்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பார். ஏன்னா நான் வந்து என்னை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் வந்து என்கிட்ட வந்து எந்த விஷயமும் உங்ககிட்ட இருந்து மறைக்க நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு இந்த கீதாஞ்சலியை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸுங்க, நிறைய போயம்ஸ் இதில் இருக்கும். இந்த போயட்ரி கலெக்ஷனுக்காக தான், அது குறிப்பாக லிட்ரேச்சருக்கு தான் நோபல் ப்ரைஸ் வாங்கினார் நம்ம ரபீந்திரநாத் டாகூர். இனிஷியலாக பெங்காலியில் தான் இந்த போயத்தை எழுதினாங்க, அதாவது 156-157 போயம்ஸ் இதில் இருக்குது. 1910 August 14 இது வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு. ஒரு டிவோட்டட், ஹைலி டிவோஷ்னல் போயம் அப்படின்னே சொல்லலாம். மெயினாக இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எழுதியிருப்பாங்க. அப்புறம் இதனோட இங்கிலீஷ் வேர்ஷன் கீதாஞ்சலி, அதே டைட்டில் தான், சாங் ஆஃபரிங்ஸ் அல்லது சிங்கிங் ஏஞ்சல் அப்படின்னு இதனுடைய சப் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 103 இங்கிலீஷ் ப்ரோஸ் போயம்ஸ் இருக்குது. ஸோ கடவுள்கிட்ட வந்து இவர் ப்ரே பண்ணுற மாதிரி, எல்லாமே ப்ரேயிங் தான், கடவுள்கிட்ட ஆஃபரிங் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்த போயம் நம்பர் 34 அவர் சொல்ல நினைக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து முழுமையாக என்னை வந்து உனக்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், மோரோவர் கொஞ்சம் விஷயங்கள் வச்சிரு, அதுவுமே உனக்கு நான் டிவோட்டடாக இருக்கிற மாதிரி நீ எனக்கு படைச்சிக்கோ என்னைய, அதாவது எல்லாமே ஒன்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அவர் ப்ரே பண்ணுறாரு. ஒரு ஸ்மாலர் போர்ஷன் மட்டும் நீ என் கிட்ட கொடுத்துருந்தா கூட அந்த ஸ்மாலர் போர்ஷன் கூட உன்னுடைய லவ்க்காகவும், உன் கடவுளான நீ உன்கிட்ட வந்து ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் ப்ரே பண்ணுறதுக்காகவும் தான் அந்த ஸ்மாலர் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன்னா என்கிட்ட வந்து எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது, என்னுடைய லவ் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் என்னுடைய லவ் உன் மேலே இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லா என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷனாக இருக்கட்டும், என்ன அது எல்லாமே உங்கள் கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நான் எதையுமே ஹைட் பண்ண நான் விரும்பலை, உங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணவும் முடியாது, பட் நான் எதையுமே ஹைட் பண்ணவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குட்டி போயம் தாங்க, ஒரு 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 6 lines தான் இருக்குது. லெட் ஒன்லி தட் லிட்டில் பி லெஃப்ட் அப்படிங்கிற அந்த லைன் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். நீ கொஞ்சம் விஷயம் கொஞ்சம், ஏன்னா கடவுளுடைய கருணை கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய பலன் வந்து பெரியது அப்படிங்கிற கான்செப்டை தான் இவர் சொல்ல நினைக்கிறாரு. அப்படி நீ கொஞ்சமாக என்னை கொடுக்க நினச்சா கூட அந்த விஷயங்கள் கூட உன்னுடைய, உனக்கு நான் ப்ரே பண்ணுறது, உங்களுக்கு நான் சேவை பண்ணுறது, அந்த விஷயத்தில் தான் நான் இருக்க நினைக்கிறேனே தவிர வேறு எந்த ஒரு செல்ஃப் மோட்டிவ் கிடையாது அப்படிங்கிறத இதனுடைய கான்செப்ட். மோரோவர் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து மறைக்க நினைக்கல, ப்ரேயிங் தான் எனக்கு, அந்த ப்ரேயிங்காக ப்ரே பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டால் போதுமே தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்படி நீ நான் வந்து எதையும் மறைக்கிறேன்னு நினைக்க தேவையில்லை, ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட எதையும் மறைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து ஒரு போயட்டாக இருக்கிறேன் அப்படின்னா அதுவுமே உங்களால் தான், உங்களுடைய நீங்கள் நினச்ச மாதிரி தான் நான் போயட்டாக இருக்கிறேனே தவிர என்னுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயம் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், எந்த பர்பஸ்க்காக நான் படைக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுமே நான் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பர்பஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது கடவுள் மேலே அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வைக்கிறது தான், ப்ரே பண்ணுறது தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஸோ அதை நான் பண்ணணும், அதை தான் நான் ஒரு ப்ரேயர் மாதிரி உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே கடவுள்கிட்ட இவர் ப்ரே பண்ணுற விஷயங்கள் தான்.
ஸோ இவர் டிவோட்டடாக ரொம்ப கருணை உள்ளத்தோடு கேட்க நினைக்கிற விஷயம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர்கிட்ட வந்து என்கிட்ட மித்த விஷயங்கள்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்ல நினைக்கிறார். ப்ரேயிங் மட்டும்தான் தேவை, அது என்னுடைய நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா கடவுளான உன் மேலே நான் வந்து ஸ்ட்ராங் ப்ரேயிங் இருக்கணுமே தவிர வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல நினைக்கிறது. அந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் வேண்டவே வேண்டாம், அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில போர்ஷன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னா அதுவுமே காடை ப்ரே பண்ணணும், கடவுள் மேலே தான் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தான் எனக்கு வேணும், வேறு எந்த மெட்டீரியலிஸ்டிக் டிசைரும் எனக்கு வேண்டாம், அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துருங்க. அது மாதிரி இந்த வேர்ல்ட்லி லாங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹாப்பினஸ் ப்ளஷர் அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், கடவுளான உங்களை வந்து லவ் பண்ணுறது, மோரோவர் கடவுளுக்கு சர்வ் பண்ணுறது, என்ன சேவை செய்யணுமோ அதை நான் சேவ் பண்ண நினைக்கிறேன், வேறு எந்த விஷயமும் எனக்கு தேவை, வேர்ல்லி ப்ளஷர்ஸ் எதுவும் வேண்டாம். அப்புறம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த வேர்ல்லி ப்ளஷர்ஸில் ஏக்கம்னு சில விஷயம் இருக்கும், அதாவது ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில், அவங்களுக்கும் சில ஆசாபாசம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த பியூட்டி மேலே அட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், பட் நான் வந்து கடவுள் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்தால் போதும், எந்த ஒரு மெட்டீரியல் லைஃப் ஸ்டைல் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் லைஃபை லீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியலிசம் அதான் பணம் தான் குறிக்கோள், அல்ல இந்த மாதிரி லைஃபை லீட் பண்ணால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிடுறாரு. அப்புறம் ஃபெட்டர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து செயின் பண்ணப்பட்டிருக்கு, அந்த செயின்லாம் எனக்கு ரிமூவ் பண்ண, ஃபெட்டர் அப்படின்னா செயின் அப்படின்னு சொல்கிற வார்த்தை மீனிங் தான், நிறைய விஷயத்தில் ஹியூமன் கைண்ட்லாம் செயின் பண்ணப்பட்ட மாதிரி, அதாவது அட்டாச்சாக இருக்கிறாங்க, அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நான் விடுபட நினைக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாரு. அப்படி விடுபட்டால் தான் கடவுளோட ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது எனக்கு உணருது, அந்த உணர்த்தல் மட்டும் எனக்கு நீ கொடுத்தா போதும், வேறு எதுவும் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொடுக்குற எனக்கு ஸ்மால் ஸ்மால் விஷயங்கள் கூட அதுவும் காட் லவ் உடைய இம்பார்ட்டன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட், அதை நீங்கள் கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த போயத்தில் கீதாஞ்சலியில் ரவீந்திரநாத் தாகூர் சொல்ல நினைக்கிறாரு. நிறைய சின்ன சின்ன விஷயங்களால் செயின் பண்ணப்பட்ட மாதிரி நான் உணர்ந்தாலும் அதெல்லாம் தேவையில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும், கடவுளே உனக்கு தெரியும், ஸோ அதெல்லாம் என்கிட்டருந்து ரிமூவ் பண்ணிடுங்க, பட் எதை நான் பர்பஸாக என்னுடைய லைஃப்பில் கேரி அவுட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ அந்த விஷயங்களை எனக்கு கொடுங்க, இது வந்து நான் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கொடுத்தா போதும், பட் நான் வந்து செயின் பண்ணப்பட வேண்டிய விஷயம், எல்லா விஷயத்துலையும் செயின் பண்ணப்பட்டு ஹாப்பியாக இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் நான் எந்த விஷயத்தில் நான் வந்து செயின் ஆகணும், என்னை வந்து அட்டாச்சாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய லவ்வில் தான், அதாவது கடவுளோட லவ்வில் வந்து அட்டாச் பண்ணப்பட்டு இருக்கணுமே தவிர வேறு எந்த விஷயமே எனக்கு தேவையில்லை, அந்த வேர்ல்லி ப்ளஷஸ்லாம் எனக்கு தேவையில்லை, அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற கான்செப்டை தான் அவர் சொல்லியிருப்பார். லெட் ஒன்லி தேட் லிட்டில் பி லெஃப்ட் ஆஃப் மீ அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம மனசில் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், இந்த கடவுளுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் என்னை விட்டு ரிமூவ் பண்ணிடணும், பட் சின்ன விஷயம் மைண்டில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து உன்னை நான் நினைக்கணுங்கிற அந்த ஒரு விஷயந்தான், உன்னுடைய நேமாக இருக்கட்டும் அல்லது உன்னுடைய புகழாக இருக்கட்டும் அல்லது காட் உங்கள் கூட நான் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ஒரு விஷயம் அது என் கூட இருந்தால் போதும், அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டை உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது எவ்ரி மொமெண்ட்டை என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபீலிங். ஸோ வேறு எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை என் மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்டருந்து மறைச்சது கிடையாது, மறைக்கவும் விரும்பலை, நான் எதையுமே உங்கள்கிட்டருந்து மறைக்கணும்னு நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது, ஓகேனா நீங்கள் வந்து இந்த சுப்ரீம் பவர், உங்கள்கிட்டருந்து நான் எதுவும் மறைக்க விரும்பலை, பட் நான் சின்ன சின்ன விஷயங்களில் செயின் பண்ணப்பட்ட மாதிரி நான் உணர்கிறேன், அந்த விஷயங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, அது எனக்கு வேண்டவே வேண்டாம், அதெல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் கான்செப்ட் மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்காக இருக்கிற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், பட் ஒரே ஒரு விஷயம் என் மைண்டில் இருக்கணும் என்ன அப்படின்னா, உங்கள் கூட இருக்கிற அந்த ரேப்போ, உங்கள் கூட கடவுள்கிட்ட அவருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் அந்த போயத்தை எழுதியிருப்பார். அதை படித்து பார்த்தாலே நமக்கே தெரியும், எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறோம், அல்லது ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதுகிறாங்களோ அது மாதிரி தான் ரபீந்திரநாத் டாகூர் கீதாஞ்சலி அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனில் போயம் நம்பர் 34 காட் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி, எந்த ஒரு வேர்ல்லி ப்ளஷர்ஸை கொடுக்குற விஷயங்கள் என் மைண்டில் தேவையில்லை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன் அண்ட் ஒன்லி விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெட்டர் பண்ண வேண்டியது, அதாவது கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லவ்,
அந்த லவ், அதுவும் கடவுள் மேலே இருக்கிற லவ் வந்து எனக்கு வேணும், அந்த ஒரு விஷயம் எனக்கு இருந்தால் போதுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம், பெங்காலி லாங்குவேஜில் எழுதப்பட்ட போயம் தான், பட் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹியூமன் பீயிங் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா என்ன விஷயம் ப்ரே பண்ணுவாங்க, நிறைய இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. பட் இவர் சொல்ல நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்கு இதெல்லாமே வேணையோ வேணாம், எனக்கு நீ கொடுக்கணும்னு நினச்ச அப்படின்னா உன்னே நான் நினைக்கிற அந்த மனசு அது மட்டுமே எனக்கு போதும். ஏன்னா நிறைய விஷயத்தில் நான் சேஞ்ச் பண்ணப்பட்ட மாதிரி உணர்ந்தாலும் உன்னை நினைக்கிற மனசு, உன்னை மறக்கவே கூடாதுங்கிற மனசை எனக்கு கொடு, அது போதும், அதுதான் என்னுடைய இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிச்சிருப்பாரு. இதுதான் கீதாஞ்சலியில் போயம் நம்பர் 34 உடைய சமரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.